Hi guys, a very good afternoon to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது டோட்டலி அன்ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம லேர்ன் பண்ண போறோம். சரிங்களா, இவ்வளவு நாளா நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிராஸ்டிக்கான வித்தியாசம் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஒரு எதுனா ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்லை எதுனா ஒரு கும்பலா இருக்கும் போது ஒரு இடத்துலயோ நம்ம பேசுற ஏதோ ஒரு பேஜ்க்கு யாரோ ஒருத்தங்க என்னன்னா மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாங்க. ஏதோ தே வில் ஃபீல் அஃபண்டட், வரும் அவங்களுக்கு நம்ம மேல எதனா கோவம் வந்திருக்கும். நம்ம என்ன என்னடா அப்படி தப்பா பேசணும், எதுக்கு இப்படி அவங்க சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சு பேசுறாங்க, கோவமா பேசுறாங்க, என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நமக்கே புரியாது. ஓகேங்களா, ஸோ நான் இன்னைக்கு செஷன்ல என்ன சொல்ல போறேன்னா, சில வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா, சில வார்த்தைகள் இருக்கு, சில ஃப்ரேசஸ் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து வெளியில பப்ளிக்கா வாய் திறந்து சொன்னீங்க அப்படின்னா மத்தவங்க மேல கோவப்படுறதுக்கோ அல்லது உங்களை கோச்சிட்டு போறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். சரிங்களா, ஸோ ஒரு இடத்துல ஒரு காமன் கேதரிங்ல இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பேசினா கண்டிப்பானது என்னன்னா இப்படி ரூடா இருக்கா, என்னன்னா இப்படி பேசுறா, என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு மேபி அது யூ அன்னோயிங்லி நீங்க அதை பேசக்கூடியதா இருக்கலாம். சரிங்களா, அது என்ன என்னன்னு கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, டோன்ட் பி மிஸ்டர் ரைட். ஓகேங்களா, மிஸ்டர் ரைட் என்னது, நான் எப்பயுமே கரெக்டுப்பா, நான் பண்றது எல்லாமே கரெக்டுப்பா, நான்லாம் தப்பு செய்ய வாய்ப்பே கிடையாது, என்னாலாம் தப்பாக முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசுற மைண்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா, சோ நம்ம அன்னோயிங்லி கூட நம்ம தப்பா இருக்கலாம், நம்ம கரெக்ட்ன்றதுக்காக மத்தவங்க தப்பா தான் இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இப்படி மிஸ்டர் ரைட்டா இருக்கும்போது என்ன சொல்வீங்க, நீ தப்பு ஏன்னா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, யூ ஆர் ராங் அண்ட் தட்ஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக நம்ம லெக்சர் எடுத்துட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு கண்டிப்பா இரிட்டேட் ஆகும், கோவமாக தான் செய்வாங்க. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லலாம், அது இல்லப்பா இப்படி பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த அங்கல யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமே தவிர, நீ தப்பு இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, யூ ஆர் ராங், ஐல் டெல் யூ வை யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, ஏன் தப்புன்னு நான் சொல்றேன் கேளு, நீ தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னு வைங்களேன், உங்களை எப்படி ஆனா சொன்னவங்களுக்கு அக்குவமாகாதா, அகுமாகாதா, அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும். சரிங்களா, அடுத்து சொல்றேன், யூ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அப்படின்னு அர்த்தம், உனக்கு புரியுதல் அவ்வளோலாம் இல்லப்பா, உனக்கு அவ்வளோலாம் புரியாது, உன்னோட கெப்பபிலிட்டியே இவ்வளவுதான், உன்னோட புரிதலே இவ்வளவுதான், உன்னோட அண்டர் உன்னோட காம்ப்ரி உன்னோட காம் உன்னால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது அப்படின்ற. சரிங்களா, யூ கேனாட் காம்ப்ரிஹெண்ட் தீஸ் திங்ஸ் அப்படின்ற, எல்லாம் தீஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபார் யூ அப்படின்ற. சரிங்களா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும்ப்பா, உனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு புத்தி அந்த அளவுக்கு இல்லைன்றதா அர்த்தம். சரிங்களா, இப்படிலாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், தே வில் ஃபீல் அஃபண்டட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, யூ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஓகேங்களா, உனக்கு வந்து உனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னது சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், யூ வில் ரியலைஸ் தட் ஐ எம் ரைட். ஓகேங்களா, சொல்லும், யூ வில் ரியலைஸ் தட் ஐ எம் ரைட், உனக்கு புரியும் பாரு, நான் தான் கரெக்டுன்னு உனக்கு புரியும் பாரு அப்படின்ற. அப்போ நான் தான் கரெக்டுன்னு அர்த்தம், அப்போ அவங்க தப்புன்னா அர்த்தம், அப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாது. சரிங்களா, யூ வில் ரியலைஸ் தட் ஐ எம் ரைட் அப்படின்ற அப்போ என்ன அர்த்தம், நீ எப்படி சுத்தி வளைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலும், நீ என்னதான் கணக்கு போட்டாலும், நான் தான் கரெக்ட்ன்றது உனக்கு புரியும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது. யூ வில் ரியலைஸ் தட் ஐம் ரைட் இஸ் ராங். ஓகேங்களா, நெவர் யூஸ் இட் இன் அ சென்டென்ஸ். ஓகேங்களா, சரி, அடுத்து கிராமட்டிக்கலி ராங்னால யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, கிராமட்டிக்கலி கரெக்டாக தான் இருக்கு, பட் இட் வில் ஹர்ட் யூ ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, வித் எனி ஒன், ஓகே, ட்ரஸ்ட் மீ, மை அண்டர்ஸ்டாண்டிங் சர்பாசஸ் யோர்ஸ் அப்படின்ட்டு. அப்போ என்ன அர்த்தம், இல்லை இல்லை இல்லை, எனக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயத்த பற்றி புரியுமோ அவ்வளோலாம் உனக்கு புரியாது, அதனால நான் சொல்றது தான் கரெக்டா இருக்கும், இல்லை நான் சொல்றத நம்ப, ஏன்னா உனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற. சரிங்களா, ட்ரஸ்ட் மீ, மை அண்டர்ஸ்டாண்டிங் சர்பாசஸ் யோர்ஸ் அப்படின்ற. சரிங்களா, மை அண்டர்ஸ்டாண்டிங்னானது என்னோட புரிதல் உன்னோட புரிதலை விட பெட்டரா இருப்பா, உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா, அமைதியா உட்கார்ந்துரு, நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நான் அர்த்தம், எல்லா இடத்துலயும் எல்லா தருணத்துலயும் என்னது, நான் கரெக்டு, நான் சொல்றது எல்லாமே கரெக்டு, நான் சொல்றத கேளு, நீ உன்னையே பத்தி நீ எதையுமே யோசிக்காத, நீ யோசிக்கிறது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு வைங்களா, என்ன ஆகும், கண்டிப்பா தே வில் ஃபீல் அஃபண்டட். சரிங்களா, இந்த மாதிரி சொல்லாதீங்க. வேற என்ன பண்ணலாம்,
எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் யூ, ஓகேங்களா? எப்பயுமே எல்லா விஷயமுமே உங்களை சுற்றி தான் நடக்குது, உங்களை பற்றி தான் நடக்குது, உங்களை பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துருங்க. அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களை சுற்றி உங்களை பற்றி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அந்த மாதிரி யோசிக்காதீங்கன்றாங்க, சரிங்களா? ஸோ வாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு வாட் ஐ வந்த். நீ என்ன இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு விஷயமா, இது நான்லாம் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இப்படி தான் பார்ப்பாங்க, எல்லாருமே கடுப்பாக தான் பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? நான் நீ பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா, நீ கஷ்டப்பட்டதுலாம் ஒரு விஷயமா, நீ நடுத்தெருவில் ரோட்டில் நீ அழுததுலாம் ஒரு விஷயமா, நான்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னீங்களேன், அது சரியா இருக்காது, சரிங்களா? அந்த மாதிரி சரியா இருக்காது, ஓகேங்களா? அடுத்து வேற என்ன சொல்லலாம்? The same thing happened to me, but it was worse than this. அப்படின்றீங்களா? அப்படியாப்பா, இப்படியாப்பா நடந்துச்சு, எனக்கும் இதே மாதிரிதான் நடந்துச்சு, ஆனா இதை விட அது எவ்வளவு மோசம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எப்படி அதே மாதிரி நடந்ததா இருக்கும்? மோசமா இருந்துச்சுன்னா எப்படி அதே மாதிரி நடந்ததா இருக்கும்? அகைன் என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எஃபன்சைஸ் பண்ற மாதிரி இருக்கு, ஓகேங்களா? நீ நீ உனக்கு நடந்ததெல்லாம் ஓகே, எனக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதை விட பயங்கரமா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சொல்லி சொல்றேன், சரிங்களா? அதுதான் என்ன சொல்லாங்க, அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. அப்படியும் என்ன பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே தன்னை பத்தி ஓவரா தலையில தூக்கி பேசாதீங்க, தப்பு, சரிங்களா? ஓகே, அடுத்து அடுத்து என்ன சொல்லலாம்? யூ வில் ரியலைஸ் ஆகும், அதேதான், சரிங்களா? நான் தான் சரின்னு உனக்கு புரியும், புரியும் போது நீ ஏன் இங்கிட்ட வருவே பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படியும் சொல்லக்கூடாது, சரிங்களா? சரிப்பா, உனக்கு வந்து நான் சொன்ன ஐடியா உனக்கு எப்போ பெட்டர்னு தோணுதோ அப்ப என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க, புலம்புறாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி புலம்புறாங்கன்னா அதை வந்து உங்க லைஃபோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அவங்க லைஃப்ல அவங்க பட்டதும் நீங்க லைஃப்ல நீங்க பட்டதும் சேம் கிடையாது, சரிங்களா? அதுக்கடுத்து அவங்க அதிகம் நீங்க கம்மி அப்படின்ற கம்பாரிசனே போகாதீங்க, சரிங்களா? அந்த கான்செப்ட் வேற, இந்த கான்செப்ட் வேற. ஸோ எப்பயுமே மற்றவங்க வந்து கஷ்டத்தை சொன்னாங்கன்னா சரிப்பா சரியாயிடும், அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்து இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படியே சொல்லுங்களே தவிர அவங்களுக்கும் உங்களுக்கும் நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அது அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த வாட்டி அவங்க உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அவங்க அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட சொன்னால் எப்படியோ நம்மளை விட இவன் மோசமானதான் எதுனா சொல்லுவான், இவங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம இன்னும் டிப்ரெஷனில் இருக்கிற டிப்ரெஷனில் இன்னும் டிப்ரெஷனில் தான் போயிடுவோம், அதனால இவங்ககிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதனால ஆல்வேஸ் மற்றவங்க என்ன சுற்றி யார் என்ன பேசினாலுமே கொஞ்சம் அதிகமாக லிசன் பண்ணுங்க, நீங்கள் தான் கரெக்ட் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி போகாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை புலம்பிட்டு இருக்கப்போ இட் இஸ் ஃபைன் பட் டிட் யூ நோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அதெல்லாம் சரி ஆனால் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சரியா இல்லை எனக்கு புரியல, நான் உட்காந்து என்னோட வாழ்க்கையோட கஷ்டத்தை நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் சரின்றியா, இட் இஸ் ஃபைன்னு சொல்றியா, இட் இஸ் ஃபைனான்னு சொல்லிட்டு நீ அடுத்த டாபிக் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசாதீங்க, சரிங்களா? ஆல்வேஸ் என்ன பண்ணுங்க, உங்களை பத்தி நான் கான்வர்சேஷன்ல எல்லா கான்வர்சேஷன்லயும் உங்களை பத்தி நீங்க இன்வால்வ் பண்ணிக்கணும், உங்களை பத்தி நீங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லனா கேட் கிராஷிங். கேட் கிராஷிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பார்ட்டிக்கு உங்களை இன்வைட்டே பண்ணல, சரிங்களா? ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு என்னன்னா உங்களை வந்து இன்வைட்டே பண்ணல, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்வைட் பண்ணாத பார்ட்டிக்கு கேட்டு ஏறி தாண்டி குதிச்சு போய் நீங்க அந்த பார்ட்டியை அட்டன் பண்றீங்க, அது சரியா இருக்குமா? யாராச்சும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த பார்ட்டியே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூப்பிடவே இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வர வேண்டாம்னு தானே அர்த்தம். ஸோ நீங்க வர வேணாம்னு இருந்த ஒரு பார்ட்டியில நீங்க போயிட்டு என்னது அன்வெல்கம்டு கெஸ்டா உட்காந்துருப்பீங்க, சரிங்களா? அதாவது உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனும் கேட்டிருக்கவே மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஒரு கான்வர்சேஷன் அதுவா நடந்துட்டு இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. That's hardly connected. Let me tell you what matters. It's hardly connected. அவங்க பேசுறதுக்கும் நீ பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லப்பா, எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடுவில் போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களோட இம்ப்ரெஷன் உங்களை பத்தியான ஒப்பீனியன் மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியாயிட்டே தான் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? இட்ஸ் ஹார்ட்லி கனெக்டட்னாலே மூஞ்சில அடிச்ச மாதிரி, அவன் சொன்னதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற,
சம்பந்தம் இருக்கு, எதுனா ஒரு சம்பந்தம் இருக்கா, எதுனா உளறிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் சரிங்களா. அந்த மாதிரியும் யூஸ் பண்ணாரு சரிங்களா. ஐ ஹவ் ரீச் மை லிமிட், லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு மேல நான் கேட்க முடியாதுப்பா போதும், வேற எதுனா ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், இப்ப இவ்வளவு நாள் நான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு எல்லாம் ஒரு விஷயமாவே இல்லைன்னு அர்த்தம், அப்ப எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா, அப்போ இட் வில் அஃபண்ட் மீ ஓகேங்களா. இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், இட் வில் அஃபண்ட் மீ, ஸோ இட் வில் அஃபண்ட் எனி ஒன் ஓகேங்களா. ஸோ ஐ ரீச் மை லிமிட் சொன்னீங்கன்னா அர்த்தம், ஐயோ முடியலப்பா இதுக்கு மேல என்னால இதெல்லாம் கேட்க முடியலையே, சரி வாங்க வேற எதனா பத்தி பேசுவோம் அப்படின்னு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எவ்வளோ அடிச்சாலும் வாங்குவான்ற அவங்க கிட்ட வேணா பேசுங்களே தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் இப்படி போய் பேசிட்டு இருக்காருங்க சரிங்களா. அடுத்து சொல்றேன், லெட்ஸ் கட் டு த சேஸ் அப்படின்னு. அர்த்தம் நச 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 நசன்னு பேசிட்டு இருக்காத, என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு வைங்களா, இரிட்டேட் ஆகுமாகாதா, கண்டிப்பா ஆகும் சரிங்களா. நைன் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காத, என்ன என்ன விஷயம், என்ன மேட்ரு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றோம். லெட்ஸ் கட் டு த சேஸ் அப்படின்ற அப்ப என்ன அர்த்தம், என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்ன ஆகும், கண்டிப்பா இரிட்டேட் தான் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரியும் என்ன சொல்றாங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. இது மட்டும் இல்லாம சரிங்களா, இந்த மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க கூட கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கும் போது சாரி ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்றீங்க, மூஞ்சி திருப்பி நின்றுட்டு இருக்கீங்க சரிங்களா, மூஞ்சி திருப்பி நின்றுட்டு இருக்கீங்க, அல்லது என்னன்னா முகத்தை என்னது கொஞ்சம் இரிட்டேட்டடா உட்காந்துருக்கீங்க, அல்லது போன்ல நோண்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னா என் கண்ணை பார்த்து பேசணும் சரிங்களா, என் கண்ணை பார்த்து பேசுறவங்க அட்லீஸ்ட் நான் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கணும். திரும்பி உட்காந்துருக்கீங்க அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அங்கேயே பார்த்துட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் அங்கே நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், என்ன பார்க்கல எனக்கு பின்னாடி ஷோல்டர் தாண்டி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க கூட பேசும் போது நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாலும் என்ன ஆகும், அஃபண்ட் ஆவாங்க, கடுப்பாவாங்க சரிங்களா. தெல் ஃபீல் அஃபண்டட் அவர் இட் இல் மேக் தம் அனோய் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, ஒரு கான்வர்சேஷனை வளர்த்துக்காதீங்க. ஸோ நார்மலாக ஒருத்தவங்க கூட கான்வர்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் கூட சொல்லிடாதீங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கக்கூடிய நிறைய செஷன்ஸ் இனிமேல் ரெகுலராக வரும், அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா. செஷன் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஐ சீ யூ கைஸ் டுமாரோ, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.